إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நமது இன்றைய மார்க்க வகுப்பில் உசூலு தஃப்சீர், தஃப்சீரின் அடிப்படைகள் என்ற ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தொகுப்பு. இது தாருல் ஹுதாவுடைய ஒரு மொழிபெயர்ப்பு, ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் ஹபீஸுல்லா அவர்களுடைய மொழிபெயர்ப்பு. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய தலைப்பு அல் ஹிக்மத்து ஃபி தனவுஇல் குர்ஆனி இலா முஹ்கமின் வ முதஷாபிஹ். குர்ஆன் முஹ்கம் மற்றும் முதஷாபிஹ் ஆக இருப்பதில் உள்ள தத்துவம். அல் ஹிக்மான்னு சொன்னால் அதனுடைய நுட்பம், தத்துவம். ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ஆனில் எல்லா வசனங்களும் முகக்கமாக இருந்திருந்தால், முகக்கமான தெளிவாக, தெளிவாக அந்த வசனங்கள் தெளிவான விளக்கத்தோடு இருந்திருந்தால், வழிகேடர்கள் யார், நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று பிரித்தறிதல் சாத்தியமாக இருந்திருக்காது. எல்லா வசனங்களின் பொருளும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பதால், உள்ளத்தில் கோணல் உள்ளவர்கள் தங்களின் வழிகேடான சிந்தனைகளுக்கு அதிலிருந்து எதையும் ஆதாரமாக காட்டியிருக்க முடியாது. மேலும் எந்த வசனத்துக்கும் திரித்து புரட்டி தப்பான அர்த்தங்களை கூறியிருக்க முடியாது. ஆகவே உண்மையான நம்பிக்கையாளர்கள், அல்குர்ஆனை முழுமையாக உண்மையாளர்கள் யார், உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார், அல்குர்ஆனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்ற அந்த சோதனை அங்கு இருக்காது. அப்ப இப்படி முத்தஷாபி முகக்கம் என்று இருக்கும் போதுதான் அதை அறிந்து கொள்ளலாம். இப்ப குர்ஆன் வசனங்கள் எல்லாம் முத்தஷாபியாக இருந்திருந்தால், மக்கள் குர்ஆனிலிருந்து தெளிவையும் நேர்வழியையும் பெற்றிருக்க முடியாது. இப்ப நாம் வாழ்க்கையில் எந்த அமலும் செய்திருக்க முடியாது, சரியான நம்பிக்கையை கற்றிருக்க முடியாது. அப்படி இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனது வேதத்தில் பல வசனங்களில் முகுக்கமாக ஆக்கியிருக்கிறான், தெளிவாக ஆக்கியிருக்கிறான். சில வசனங்களை முத்தஷாபி ஆக ஆக்கியிருக்கிறான், கொஞ்சம் மூடலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்ப குழப்பமான நேரத்தில் முகுக்கம் வசனங்கள் நமக்கு முடிவு சொல்லும். அப்படிதான் ஒரு முத்தஷாபிகான வசனம் என்றால் அதற்குரிய விளக்கத்தை நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு தெளிவான வசனத்திலிருந்து நாம் பெறலாம். அதுதான் அதுதான் உம்முல் கிதாப், அதுதான் வேதத்துடைய ஆணிவேராக இருக்கக்கூடியவைகள். உம்முல் கிதாப். இப்ப குழப்பமான நேரத்தில் முகக்கம் வசனங்கள் நமக்கு முடிவு சொல்லும். அப்ப உள்ளத்தில் வழிகேடு உள்ளவர் யார் என்பதை முத்தஷாபி வசனத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். அதாவது யார் தனது வழிகேடான கருத்துக்களுக்கு முத்தஷாபி வசனங்களை ஆதாரமாக கொண்டு வருவாரோ, முகக்கமான வசனங்களை விட்டு விடுவாரோ, அவர் வழிகட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப உண்மையான ஈமான் உள்ளவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் என்ன செய்வாரு, தெளிவான வசனங்களை வைத்து அந்த சந்தேகத்துக்கு இடமான வசனங்களுக்குரிய பொருள்களை முடிவு செய்வார். முகக்கமான வசனங்களுக்கு முரண்படாமல் முத்தஷாபிகான வசனங்களை புரிய முயற்சிப்பார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அனைத்தும் உண்மை, அவற்றில் குழப்பங்கள், முரண்பாடுகள், தவறுகள் இருக்காது என்பதை அவர் உறுதியாக நம்பிக்கை கொள்வார். அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, வைன்னஹு லகிதாபுன் அஸீஸ் லா யாதீஹில் பாத்திலு மின் பைன் யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத். நிச்சயமாக இது மிக கண்ணியமான வேதமாகும்,
இதற்கு முன்னும் சரி, இதற்கு பின்னும் சரி, உண்மைக்கு மாறான ஒரு விஷயமும் திருக்குர்ஆனாக இதை அணுகவே அணுகாது. மிக்க புகழும் ஞானம் உடையவனால் இது இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். 43 41 42 ஆகிய வசனங்கள். மற்றொரு வசனம் நாம் படித்திருக்கிறோம். அஃபலா யதத்தபரூன் அல் குர்ஆன வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டாமா? இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தால் இதில் பல தவறுகளையும் முரண்பாடுகளையும் அவர்கள் கண்டிருப்பார்கள். அப்போ இதில் முரண்பாடு இல்லை. குர்ஆன 4:82 வசனம். அப்போ எனவே அதிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம்? முகக்கமான வசனங்களை வைத்து விளக்கம் பெறலாம், முத்தஷாபிக்கும் விளக்கம் பெறலாம். உள்ளத்தில் வழிகேடு உள்ளவர்கள் முத்தஷாபி வசனங்களை கொண்டு தங்கள் கருத்துக்களை அமைப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள்ளத்தில் வழிகேடு உள்ளவர்கள் அந்த மூடலான அந்த முத்தஷாபிகான வசனங்களை கொண்டு தங்கள் கருத்துக்களை அமைப்பார்கள். பிறகு என்ன செய்வாங்க? முகக்கமான அந்த தெளிவான வசனங்களில் தஹரிஃப், மாற்றம் செய்வார்கள். தெளிவான வசனங்களில் கருத்து என்ன செய்வார்கள்? மாற்றம் செய்வார்கள். மனைச்சையை அவனோட மனைச்சையை பின்பற்றி உறுதியான செய்திகளில் சந்தேகம் உண்டு பண்ணுவார்கள். உறுதியான வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஏற்க மறுப்பார்கள். வழிகட்டவர்கள் எல்லோரும் முத்தஷாபி வசனங்களை கொண்டுதான் தங்கள் கொள்கையையும் அமல்களையும் அமைத்துக் கொள்வார்கள். அவர்கள் நன்றாக தெரியும், இதை வந்து இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து இந்த ஹதீஸை வைத்து விளங்கலாம் என்று அவர்கள் தெரிந்திருந்தும் விளங்க மாட்டார்களே. ஏனென்றால் அவங்களோட வழிகட்ட கொள்கைக்கு வந்து இது தடையாக இருக்கிறது. அப்போ இதை வைத்து தான் தங்களுடைய வழிகேட்டை நிறுவலாம் என்பதற்காக முத்தஷாபிகளுக்கு பின்னால் இவர்கள் செல்வார்கள். அப்போ எனவே இதனுடைய தத்துவத்தை நாங்கள் புரிந்துடும். என்ன? அல்லாஹ் முத்தஷாபிக சில வசனங்களை முத்தஷாபிகா ஆக்கி இருப்பதும் எதற்குத்தான்? இந்த உள்ளத்தில் நோயுள்ளவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்குத்தான். தெளிவான உறுதியான ஈமான் உள்ளவர்கள் செய்ய மாட்டாங்க, முத்தஷாபிகளை வந்து குழம்பி போக மாட்டார்கள். அவர்கள் சரியான விளக்கத்தை என்ன செய்வாங்க? அவங்க முக்கியமான வசனத்தை வைத்து விளங்குவார்கள். அதுக்கு நாங்கள் நிறைய உதாரணங்களை முன்னால உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உதாரணமா அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமா வரக்கூடிய வசனங்கள் என்றால் அந்த பண்புகளை எப்படி விளங்க வேண்டும் என்ற தெளிவான விளக்கம் இருக்கிறது, அதில் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை என்ற மாதிரியான உதாரணங்களை நாம் முன்னால் பார்த்தோம். அடுத்த இதில் தலைப்பு பாருங்க, மௌஹிமுத்தாரிது ஃபில் குர்ஆன், குர்ஆனில் முரண்பாடு தோன்றும் இடங்கள். இது முக்கியமான ஒரு தலைப்பு. குர்ஆனில் முரண்பாடு போன்று தோன்றக்கூடிய இடங்கள். அப்ப முரண்பாடு என்றால் என்ன? முரண்பாடு என்றால் இரு வசனங்களில் ஒன்று மற்றொன்றின் கருத்துக்கு எதிராக இருக்கும். ஒரு வசனத்தின் கருத்தை மற்றொரு வசனம் மறுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வசனம் ஒன்றை உறுதிப்படுத்தினால் மற்றொரு வசனம் அதை நீக்கக்கூடியதாக இருக்கும். செய்திகளாக இருக்கின்ற இரு வசனங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் இருக்க முடியாது. ஏனெனில் அப்படி முரண்பாடு இருந்தால் ஒன்று உண்மை என்றும் மற்றொன்று பொய் என்றும் ஆகிவிடும். அல்லாஹ்வின் செய்திகளில் பொய் என்பது நிகழ முடியாத ஒன்றாகும். ஏன்? அல்லாஹ் சொல்றான், வமன் அஸ்தகு மின் அல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்பவர் யார்? 4:87. அதே மாதிரி வமன் அஸ்தகு மின் அல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்பவர் யார்? 4:122. அப்ப இரண்டு வசனங்களும் ஒரு சட்டத்தை பற்றி பேசக்கூடியதாக இருந்தால் அப்போதும் அந்த இரண்டுக்கும் இடையில் முரண்பாடுகள் நிகழாது. ஏனெனில் அந்த இரண்டு வசனங்களில் எது பிந்தியதோ அது முந்தைய வசனத்தின் சட்டத்தை மாற்றிவிட்டது என்று ஆகிவிடும். ஆகவே முரண்பாடு என்ற பேச்சுக்கு அங்கு வராது. முந்தைய வசனத்தின் சட்டம் இப்போது அமலில் இல்லை, ஆகவே அது அடுத்து வந்த வசனத்துக்கு முரணாக இருக்கிறது என்று கூற முடியாது. ஆகவே இரு வசனங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் இருப்பதை போன்று உங்களுக்கு தெரிந்தால் அவ்விரண்டுக்கும் இடையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த நீங்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி ஒருங்கிணைக்க உங்களால் முடியவில்லை என்றால் கற்றறிந்த கல்விமான்களிடம் அதை நீங்க ஒப்படைக்க வேண்டும். அவங்க அதற்குரிய விளக்கத்தை சொல்லுவாங்க. முரண்பாடு இருப்பதாக தோன்றும் வசனங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்தி பல உதாரணங்களை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தலைப்பில் தொகுக்கப்பட்ட நூல் தான் இமாம், அதாவது அறிஞர் முகமது அல் அமீன் ஷங்கீத் ரஹிமுல்லா அவர்கள் எழுதிய தஃப்உ ஈஹாமில் இல்திராப் அன் ஆயில் கிதாப் என்ற நூல். மிகவும் பயனுள்ள பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு நூல். அப்போ இதற்கு சில உதாரணங்களை பார்ப்போம். பாருங்க, இப்போ உதாரணமா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இதுதான் வேத நூல், இதில் சந்தேகம் இல்லை. லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேரான வழியை காட்டும். ரெண்டாவது வசனம். இப்போ இதுல ஹுதல் லில் முத்தகீன், இதுல ஹுதல் லின் நாஸ். அடுத்த வசனம் இதுல பாருங்க, 2:185 எப்படி வருது?
ரமதான் மாதம் எத்தகைய மகத்துவமுடையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் குர்ஆன் இறக்கப்பட்டது. இப்போ குர்ஆன் வந்து மனிதர்களுக்கு வழிகாட்டுமா அல்லது முத்தகின் தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டுமா? ஏன்னா அந்த வசனத்தில் தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லுது, இந்த வசனத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிறது. அப்போ எப்படி இதை விளங்குறது? இப்போ முதல் வசனத்தில் இந்த வேதம் இந்த குர்ஆன் தக்வா உள்ளவர்களுக்கு நேர் வழிகாட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாம் வசனத்தில் மக்கள் எல்லோருக்கும் இது நேர் வழிகாட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போ இதற்குரிய விளக்கம் என்ன? முதல் வசனத்தில் கூறப்பட்ட நேர் வழிகாட்டல் என்பது இந்த வேதத்தை கொண்டு பயன்பெற்று நேர்வழி நடப்பதற்கு அல்லாஹ்வின் தௌஃபீக் அருள் கிடைப்பதை குறிக்கின்றது. நல்லா விளங்கும். அதாவது முதல் வசனத்தில் கூறப்பட்ட அந்த நேர் வழிகாட்டல் என்பது தக்வா உடையவர்களுக்கு இது நேர் வழிகாட்டும் என்பது இந்த வேதத்தை கொண்டு பயன்பெற்று நேர்வழி நடப்பதற்கு அல்லாஹ்வின் தௌஃபீக் அருள் கிடைப்பதை குறிக்கிறது. இரண்டாம் வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தெளிவுபடுத்துதல், வழி காண்பித்தல் என்ற நேர் வழிகாட்டலை குறிக்கிறது. ஆகவே முந்தியது தக்வா உள்ளவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடியது, இரண்டாவது எல்லா மக்களுக்கும் பொதுவாக குர்ஆன் வழிகாட்டும். அவர்கள் யார் அல்லாஹுவை அஞ்சி மறுமையை பயந்து நேர்வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்புவார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக முதல் வகையான நேர்வழி காட்டலை அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலம் வழங்குவான். அப்ப அதாவது எந்த அளவு ஒருவருடைய உள்ளத்தில் தக்வா இருக்கிறதோ இறையச்சம் இருக்கிறதோ அந்த அளவு குர்ஆன் அவருக்கு என்ன செய்யும்? வழிகாட்டும். அந்த ஹிதாயத் அதிகமாக கிடைக்கும் என்ற விளக்கம். அப்ப எனவே இதுல நாங்க முரண்பாடு இல்லை. இப்ப ஹுதல் இன்னாசனா மக்களுக்கு பொதுவாக குர்ஆன் வழிகாட்டுவதற்காக அருளை பெற்றது, அனைவருக்கும் வழிகாட்டுகிறது. அதே மாதிரி தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டுகிறது என்றால் அவங்களோட உள்ளத்தில் எந்த அளவு தக்வா அதிகரிக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஹிதாயத் என்பது மிக நெருக்கமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் மூலம். இதே மாதிரி பாருங்க, மேற்கூறப்பட்ட இரு வசனங்களை போன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அல்லாஹ் கூறுகின்ற இரு வசனங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான் இப்படி, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப், நபியே நீங்க நிச்சயமாக நீங்க விரும்பக்கூடியவங்களுக்கு நேர் வழி நீங்க காட்ட முடியாது, நீங்க விரும்பியவர்களை நேர் வழி செலுத்த முடியாது. எனினும் அல்லாஹ் விரும்பியவர்களைத்தான் நேர் வழியில் செலுத்துகிறான். நேரான வழியில் செல்ல தகுதியுடையவர் யார் என்பதை அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவன். இது குர்ஆன் 28:56. அப்ப இன்னொரு இடத்துல குர்ஆன் நீங்க பாருங்க 42:52, வ இன்னக ல தஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நபியே நிச்சயமாக நீர் அதன் மூலம் மக்களுக்கு நேரான வழியை காண்பிக்கின்றீர். அப்ப மேல பாத்தீங்கன்னா நீங்க விரும்பியவங்களுக்கு எல்லாம் நேர வழி காட்ட முடியாது என்றதான் சொல்றான். இதுல நீங்க அதன் மூலம் மக்களுக்கு நீங்க நேர வழியை காண்பிக்கிறீர் என்று சொல்கிறான். முதல் வசனத்தில் லா தகுதி, நீங்கள் விரும்பியவர்களுக்கு நீங்கள் நேர்வழி காட்ட முடியாது என்று வந்துள்ளது. இரண்டாம் வசனத்தில் லெத்தகுதி, நிச்சயமா நீங்கள் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறீர்கள் என்று வந்துள்ளது. அப்ப இதை எப்படி நாங்கள் விளங்குறது? எப்படி அறிஞர் இதை விளக்குவாங்க? முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டது ஹிதாயத் அத்தௌஃபீக், நன்மை செய்வதற்கு அருள் புரிவது, வாய்ப்பளிப்பது என்ற பொருளில் சொல்லப்பட்டது. அது அல்லாஹுடைய செயல், நேர்வழியை அருள் பாலித்தது. இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டது ஹிதாயத்து தபீன், நேர் வழி எது என்று தெளிவுபடுத்தி கூறுவது. நபிமார்கள் என்ன செய்வாங்க? இதுதான் நேரான வழி என்று தெளிவுபடுத்துவாங்க. இதுதான் நபிமார்களுடைய பணி. அவர் ரெண்டுக்கும் முரண்பாடு இல்லை. ரெண்டும் என்ன, சும்மா மேலோட்டம் பார்க்கும்போது முரண்பாடு மாதிரி தோன்றினாலும் முரண்பாடுனா இல்லை. அதுல சொல்லக்கூடிய நேர் வழி என்பது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டுமே உள்ள தௌஃபீக், அல்லாஹ் நேர் வழியை அருள் பாடித்தல் என்பது. நன்மை செய்வதற்கு நல்லது செய்வதற்கெல்லாம் அல்லாஹ் வாய்ப்படிப்பது, அருள் புரிவது. இரண்டாவது சொல்லக்கூடியது என்ன, நபிமார்கள் ஆதாரங்களை கொண்டு நேர்வழியின் பால் மக்களை அழைப்பார்கள் என்பது. உதாரணமாக அல்லாஹ் அடுத்து பாருங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லாஹு வல் மலாயிக்கத்து என்றார். இந்த வசனத்துல நபியே நீதவானாகிய அல்லாஹ், நீதியாளனாகிய அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய தகுதியானவன் இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. அப்படியே வானவர்களும் வேதத்தை கற்று தேர்ந்த கல்வியாளர்களும் சாட்சி கூறுகின்றனர். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனும் அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை, அவங்களும் சாட்சி சொல்றான். 3:18. அடுத்து பாருங்க, வமாமி இலாஹி இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. இது குர்ஆன்ல 3:62. இப்ப இந்த மேற்கூறப்பட்ட இரு வசனங்கள்ல என்ன, அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லப்படும். அடுத்த வசனத்தை பாருங்க என்ன, அல்லாஹ் இலாஹன் ஆக, நபியே அல்லாஹுடன் வணக்கத்துக்குரிய வேறொரு கடவுளை நீங்கள் அழைக்க வேண்டாம். அதுல அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லப்படுது. இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது, நபியே அல்லாஹ்வுடன் வணக்கத்துக்குரிய வேறொரு கடவுளை நீங்கள் அழைக்க வேண்டாம். 28:58. அடுத்து இன்னொரு வசனத்தை பாருங்க, ஃபமா அஹ்னத் அன்ஹும் ஆலிஹத்துஹும் அல்லதி யதுஊன மின் தூனில்லாஹி மின் ஷை, உங்கள் இறைவனின் வேதனை வந்த சமயத்தில் அல்லாஹ்வை தவிர்த்து அவர்கள் அழைத்து கொண்டிருந்த
தெய்வங்களில் ஒன்றுமே அவர்களுக்கு ஒரு பயனும் அளிக்கவில்லை. மேலும் நஷ்டத்தை அவை அவர்களுக்கு அதிகப்படுத்தின. குர்ஆன்ல 11:101. இப்ப இந்த இரண்டு வசனங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, அல்லாஹுவை தவிர சில கடவுள்களும் உள்ளன. இப்ப கடைசியா வந்த ரெண்டு வசனத்தை பாத்தீங்கன்னா, அல்லாஹுவை தவிர சில கடவுள்களும் உள்ளன என்று கூற வருவதை போன்று இருக்கிறது. அப்படித்தானே, அப்படி தோன்றுது. அப்ப இதற்குரிய விளக்கம் என்ன? இந்த ரெண்டு வசனத்தை எப்படி விளங்குறது? ஆரம்ப வசனத்துல சொல்லப்படுது, அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. அடுத்த ரெண்டு வசனங்கள்ல, அல்லாஹுவை வேறு கடவுள் அழைக்காதீங்கன்னு சொல்லப்படல. அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இருப்பது போன்று வருகிறது, விளங்குகிறது. அப்ப இதற்குரிய விளக்கம் என்ன? அல்லாவின் பக்கம் சேர்த்து கூறப்பட்ட அந்த உலூகியத் கடவுள் தன்மை என்பது அவன்தான் உண்மையான கடவுள், அவனுக்குத்தான் உண்மையான கடவுள் தன்மை உலூகியத் இருக்கிறது என்ற பொருளில் கூறப்பட்டது. அவன் தான் உண்மையான கடவுள். அல்லாஹுவை தவிர பிறருக்கு உலூகிய கடவுள் தன்மை சேர்த்து கூறப்பட்டதுடைய பொருள் என்ன? அவை பொய்யாக மக்களால் வணங்கப்படுகின்றன என்பதாகும். பொய்யாக மக்கள் உருவாக்கி கொண்ட கடவுள்கள், அதான் அதனுடைய விளக்கம். பொய்யாக மக்களால் உருவாக்கி கொள்ளப்பட்ட கடவுள்கள். இதை அல்லாஹ் பின்வரக்கூடிய வசனத்திலும் அல்லாஹ் இதை சொல்றான் பாருங்க. இதன் காரணமாவது அரசு, நிச்சயமாக அல்லாஹ் தான் உண்மையானவன், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவை அன்றி இறைவன அழைப்பவை அனைத்தும் பொய்யானவைதான். நிச்சயமாக அல்லாஹ் தான், இதுல பாருங்க, அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், உண்மையானவன். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவை அன்றி இறைவனன் அழைப்பவை, அல்லாஹுவை அன்றி அவர்கள் இறைவன் அழைப்பவை அனைத்தும் பொய்யானவைகள். அவங்களோட பார்வையில் அது இறைவனாக இருக்கலாம், அல்லாஹுடைய பார்வையில் அவங்க கடவுள்களான இல்லை என்றதான் நாங்கள் இந்த ரெண்டு வசனங்களை வைத்து இணைந்து விளங்குவது. அப்ப இது முரண்பாடான இல்லை. அப்ப இன்னும் இது போன்ற ஏராளமான வசனங்கள் உள்ளன, அவற்றின் சரியான விளக்கத்தை அறிய ஆசைப்படக்கூடியவங்க இந்த நூல். இப்ப நாங்க சொன்ன அந்த நூல் தான் சரி, சங்கீத ரஹ்மானோட நூல்ல அது அவங்க அப்படி என்ன செய்யறாங்க, இணைத்து விளக்கப்படுத்துறாங்க. முரண்பாடு மாறி தோன்றக்கூடிய வசனங்களை இணைத்து அவர்கள் விளக்குவார்கள். அடுத்து நாங்கள் வருவோம் அல் கசம். அல் கசம் என்ன? சத்தியம் என்ற பாடம். கசம் என்றால் சத்தியம் செய்தல் ஆகும். அதாவது ஒரு செய்தியை கூறும் போது அதை உறுதிப்படுத்துவதற்காக கண்ணியமிக்க ஒன்று மீது சத்தியத்துக்குரிய எழுத்தை பயன்படுத்தி சத்தியம் செய்வதாகும். சத்தியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பதங்கள் மூன்று. ஒன்று வந்து அல் வாவ். உதாரணமாக இந்த வாவ் வானம் பூமியின் இறைவன் மீது சத்தியமாக நிச்சயமாக இது உண்மையானதாகும். வர்ஷம் சிவகுவாஹா வல்லுஹா வல்லாம் அந்த வாவெல்லாம் சத்தியம், சத்தியம். குர்ஆன் 51:23 இது. அப்ப வாவை அடுத்து வரக்கூடியது இஸ்மு வாஹிர், வெளிப்படையான அந்த இஸ்ம் பெயர் சொல்லாக தான் அது இருக்க வேண்டும். அது வமீராக மறைந்ததாக இருக்க முடியாது. வா எழுத்து வரும்போது சத்தியம் செய்கிறேன் என்ற வாசகம் வெளிப்படையாக இருக்காது. வாவை கூறுவதே சத்தியத்துக்கு போதுமானதாக இருக்கும். அந்த வாவ் வாரதே சத்தியத்துக்கு போதுமானதாக இருக்கும். இப்ப வாவ் சத்தியத்துக்குரிய எழுத்துக்கள் ஒன்று வாவ். அடுத்து என்ன? அல் பா. பாவும் சத்தியத்துக்கு எப்படி? லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அந்த பாவும் இங்க என்ன? சத்தியத்துக்கு வரும். 25 உண்டு. சத்தியத்துக்குரிய பா எழுத்தை பயன்படுத்தும் போது நான் சத்தியம் செய்கிறேன் என்ற பதம் சில சமயம் வெளிப்படையாக இருக்கும், முன்னர் கூறப்பட்ட வசனத்தில் இருப்பதை போன்று. சில சமயம் அந்த பதம் வாசகத்தில் இல்லாமல் போக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான், அதற்கான இப்லீஸ் என்ன சொன்னான்? உன் மகத்துவத்தின் மீது சத்தியமாக நான் மனிதர்கள் அனைவரையும் வழிகெடுத்து விடுவேன் என்று கூறினான். 38:82. அப்ப சத்தியத்துக்குரிய அந்த பாவை அடுத்து வெளிப்படையான அந்த இஸ்மு வாஹிர் வெளிப்படையான பெயர் சொல்லும் இருக்கலாம், அல்லது லமீர் மறைமுகமானதும் இருக்கலாம். அதற்கான உன் மகத்துவம் மீது சத்தியமாக, உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் மனிதர்கள் அனைவரையும் வழிகெடுத்து விடுவேன். அங்க வந்து லஉவி அன்னஹும் என்று வருகிறது. உதாரணமா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இந்த வசன காலஹபி இஸ்ஸத்திகல உஹுவியன். உதாரணமா நாம் இங்க இவ்வாறு அதே மாதிரி ஒரு உதாரணம் ஷேஹாம சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பி வபிஹி அஹலிஃபு லயன்சுரன்னல் முஃமினீன், அல்லாஹ் தான் எனது ரப், அவன் நிச்சயமாக மூமின்களுக்கு உதவுவான் என்று அவன் மீது நான் சத்தியம் செய்து கூறுகிறேன் என்பது போன்று இவ்வாறு என்ன செய்யும், அல்லது வெளிப்படையான பெயர் சொல்லும் இருக்கலாம், மறைமுகமாகவும் வரலாம். அடுத்ததாக அத்தா, தாவுக்கு உதாரணம், தல்லாஹி லதுஸ்அலுன்ன அம்மா குந்தும் தஃப்தரூன், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள்
கற்பனையாக கூறும் இப்பொய் கூற்றுக்களை பற்றி மறுமையில் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுகிறீர்கள். இந்த தா வந்து சத்தியத்துக்குரிய தா, இந்த தா வந்து என்ன சத்தியத்துக்குரிய தா, தல்லாஹி தல்லாஹின்னு வரும், அல்லாஹ் மீது சத்தியமா. இப்ப தாவை பயன்படுத்தி சத்தியம் செய்யும் போது அங்கு அந்த ஆமில் நான் சத்தியம் செய்கிறேன் என்ற வாக்கியம் வெளிப்படையாக இருக்காது. மேலும் இந்த தாவை அல்லாஹ் அல்லது ரப் என்ற உயர்வுமிக்க பதங்களுடன் பயன்படுத்தணும். தல்லாஹி அப்படி தல்லாஹி அங்கு இணைத்து பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் மீது சத்தியமாக தல்லாஹி. சத்தியம் செய்து கூறும் போது அந்த முக்சம் பிஹி எதை கொண்டு சத்தியம் செய்யப்படுகின்றதோ அது வாக்கியத்தில் கூறப்படுவதுதான் பொதுவான நியதி. இல்லைங்களா, எதை கொண்டு சத்தியம் செய்யப்படுகிறதோ அது வாக்கிய அந்த அந்த வசனத்துல கூறப்படுவதுதான் பொதுவான நியதி. உதாரணமா எழுத்தாகும் சில நேரங்களில் முக்சம் பிஹி வாக்கியத்தில் கூறப்பட்டிருக்காது. எதை கொண்டு சத்தியம் செய்யப்படுகிறதோ அந்த அது கூறப்படாமலும் வரும். நீ கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் சத்தியம் செய்கிறேன். அரபுல ஒரு வாக்கியத்தை இதுல போடுறான். இவ்வாக்கியத்தில் சத்தியத்துக்கு பயன்படுத்தப்படும் வாவ் பா தாஹி மூன்று எழுத்துக்களில் எதுவும் கூறப்படவில்லை. இதுல பாத்தீங்கன்னா இங்க இதுல தாவும் வரல பாவும் வரல, அதே மாதிரி என்ன தா வாவ் பா மூணும் இதுல வரல. அப்ப இப்படி சத்தியமும் வரும், அஹலஃபுன்னு தான் இதுல வரும். அப்ப எனவே சத்தியம் செய்யும் போது முக்குசம் அலைஹி எதற்காக சத்தியம் செய்யப்படுகிறதோ அது வாக்கியத்தில் கூறப்படுவதுதான் பொதுவான நியதி. பாருங்க, குல் பலா வரப்பி லதுப் அசுன்ன சும்ம லதுனப்ப உன்ன பிமா அமில்து. நபீனில் கூறுவீராக, அவ்வாறல்ல என் இறைவின் மீது சத்தியமாக மெய்யாகவே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். இதுதான் அதுல என்ன செய்வது, இதுல உள்ள விஷயம், மெய்யாகவே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அதான் முக்சம் அழகி, எதற்காக சத்தியம் செய்யப்படுகிறதோ அது அந்த வாக்கியத்துல சொல்லப்படுது. குல் நபியை சொல்லுங்கள், பலா வரப்பி எனது ரப்பின் மீது சத்தியமாக, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். சும்ம லத்து நப்ப உன்ன பிமா அமில்தும், நீங்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி பின்னர் நீங்கள் என்ன உங்களுக்கு அறிவிக்கப்படும். சத்தியம் வந்து எதற்காக செய்யப்படுகிறது என்ற செய்தியும் இதுல வந்துருது இந்த குர்ஆன் வசனத்துல 64:7. சில நேரங்கள்ல இந்த முக்சம் அழகி எதற்காக சத்தியம் செய்யப்படுகிறது என்று சொல்லப்படாமலும் வரும். குர்ஆன் பாருங்க, காஃப் வல் குர்ஆனில் மஜீத், சங்கை மிகு குர்ஆன் மீது சத்தியமாக என்று வருது. எதற்கு இந்த சத்தியம் செய்யப்படுதுன்னு இந்த வசனத்துல வரல, எதற்காக இந்த சத்தியம் செய்யப்படுது என்பது இந்த வசனத்துல வரல. என்ன வருது, சங்கை மிகு குர்ஆன் மீது சத்தியமாக மட்டும்தான் வருது. அப்ப இந்த வசனத்துல கீர்த்தி மிக்க குர்ஆன் மீது சத்தியமாக என்று கூறப்பட்ட பின்னர் எதற்காக சத்தியம் செய்யப்பட்ட அந்த செய்ய இந்த வாக்கியத்துல இந்த வசனத்துல சொல்லப்படலை. ஆனா வசனத்துடைய தொடரை நீங்க கவனித்தால் அதை நாங்க புரியலாம். அந்த வசன அந்த வசனத்துடைய தொடரை அப்படி படிச்சு கொண்டு போகும்போது அதை புரியலாம். அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்கிறான் என்றால், நான் தொடர்ந்து படிச்சீங்கன்னா, நிராகரிப்பாளர்கள் அழிந்து நாசமாவார்கள். இந்த இடத்தில் அவர்கள் நிராகரிப்பாளர்கள் அழிந்து நாசமாவார்கள் என்பதுதான் அந்த அந்த சத்தியம் செய்யப்படுவதனுடைய நோக்கம். அப்ப அல்லாஹ் குர்ஆன் சங்கை மிக குர்ஆன் மிக சத்தியமாக நிராகரிப்பாளர்கள் அழிந்து போவார்கள் என்பது அந்த தொடர்ந்து வர வசனங்களை படித்தால் அது கிடைக்கும். அப்ப அதுவும் சத்தியத்துடைய ஒரு முறை, அந்த குர்ஆன்ல வரக்கூடிய சத்திய. சில நேரங்களில் சத்தியத்துக்குரிய பா தா வாவ் ஆகிய இந்த பதங்கள் வார்த்தையில கூறப்பட்டிருக்காது, ஆனால் அதை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தை வசனத்தில் இடம்பெறும். நேரடியாக இந்த பா தா வா அந்த பதங்கள் அந்த வார்த்தையில வராது, ஆனால் அதை அறிவிக்கக்கூடிய வார்த்தை வசனத்தில். உதாரணம் பாருங்க, சும்மல துஸ் அலுன்னய உமைதின் அனின். இதுல பாருங்க, உங்களுக்கு இறைவன் புரிந்த அருளை நீங்கள் எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்பதை பற்றியும் பின்னர் அந்நாளில் நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அப்ப இது மிக உறுதியாக வரக்கூடிய செய்தி. ஆனா இதுல பா தா வா என்பது இங்க என்ன செய்யப்படல, இதில் வரவில்லை. சரி, அடுத்து நாங்க வருவோம், சத்தியம் செய்யப்படுவதில் உள்ள பயன்கள் என்ன. சத்தியம் குர்ஆன்ல பல இடங்கள்ல சத்தியத்தை பார்க்கிறோம். இவ்வாறு சத்தியம் செய்யப்படுவதன் பலன்கள் பயன்கள் என்ன, அதனுடைய பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை கொண்டு சத்தியம் செய்யப்படுகிறதோ அதன் மகத்துவத்தை வெளிப்படுத்துவது நோக்கமாக இருக்கும். எதை கொண்டு சத்தியம் செய்யப்படுகிறதோ அதன் மகத்துவத்தை வெளிப்படுத்துவது நோக்கமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாகண்டா, அதனுடைய வல் ஃபஜ்ர் அதிகாலை மீது சத்தியமாக, வலையாளின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாகண்டா, அந்த 10 இரவுகளோட மகத்துவத்தை எடுத்துரைப்பது அங்க நோக்கம்.
அந்த பத்து இரவுகள் மீது சத்தியமாக. என்றால் அந்த பத்து இரவுகளுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்வது அங்க நோக்கமா இருக்கு, சத்தியத்துடைய பலன்கள். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டாவது, எதற்காக சத்தியம் செய்யப்படுகிறதோ அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதும் அதை உறுதிப்படுத்துவதும் நோக்கமாக இருக்கும். சரிங்களா, எதற்காக சத்தியம் செய்யப்படுதோ அதன் முக்கியத்துவத்தை, சத்தியம் செய்யப்பட ஒரு நோக்கம் இருக்குமே. நான் முன்னால பார்த்தோம் என்ன, குல் பலா வரப்பி, நபியே சொல்லுங்கள் எனது ரப்பி மீது சத்தியமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அது அவ்வளவு முக்கியமானது, நீங்க எழுப்பப்படுவீர்கள், எழுப்பப்பட்டே தீருவீர்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதை உறுதிப்படுத்துவது நோக்கமாக இருக்கும் சத்தியத்தின் மூலம். ஆகவே பொதுவாக மூன்று சூழ்நிலைகளில் தவிர வேறு இடங்களில் சத்தியம் செய்வது பொருத்தமாக இருக்காது என்று ஸ்யாம் குறிப்பிடுறாங்க. என்ன முதலாவது, முக்கசம் அலைஹி, எதற்காக சத்தியம் செய்யப்படுகிறதோ அது மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். அப்படிதானே, சத்தியம் செய்ய எதற்காக சத்தியம் செய்ய, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், அது ஒன்று ஒரு நோக்கம். அடுத்து ரெண்டாவது என்ன, முன்னிலையில் இருப்பவருக்கு அந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவருக்கு அந்த செய்தியில் குழப்பம் சந்தேகம் இருக்கும், அவர் என்ன குழம்பி போயிருப்பார்கள். இப்ப அல்லாஹு தலைவர் சொல்றான், அம்மயத்தசா அலூன் அனின் நபையில் அவீம் அல்லதீஹும் பீஹி முஃதலிஃபூன். அப்ப அதுல அவர்களுக்கு ஒரு குழப்பம், மறுமை பற்றி கருத்து முரண்பாடு. அல்லாஹ் சொல்றான் அவர்கள் உறுதியாக அறிந்து கொள்வார்கள், உறுதியாக அறிந்து கொள்வார்கள் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அது போன்று குர்ஆன் சில நேரங்கள் சத்தியம் வந்து வரும், இதுக்கு அவங்க குழப்பத்தில் இருப்பார்கள், அந்த குழப்பத்தை தெளிவுபடுது. நான் முன்னால படிச்சேன், குல் பலா வரப்பி லதுப் அஸ்ன்ன, நபி நீங்கள் சொல்லுங்கள் எனது ரப்பி மீது சத்தியமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அப்ப அவங்க எழுப்பப்படுவதில் குழப்பமாக இருந்தார்கள், சந்தேகத்தில் இருந்தார்கள். அல்லாஹ் சத்தியமிட்டு அதை சொல்ல சொல்கிறான், நபியை சொல்லுங்கள் என் ரப்பி மீது சத்தியமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எனவே அந்த இடத்துல சத்தியம் தேவைப்படுதேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அடுத்தது மூன்றாவது நிலை என்ன, அதை முன்னிலையில் இருப்பவர் அந்த செய்தியை மறுப்பவராக இருத்தல். அந்த நேரத்தில் மறுக்கக்கூடியவர்களுக்கும் சத்தியம் செய்து அதை உறுதியாக சொல்ல வேண்டும், உறுதிபட சொல்ல வேண்டும், இல்லை உறுதியாக இது நிகழ்ந்தே தீரும் என்று சத்தியம் விட்டு சொல்லுதல் என்ற மூன்று நிலைகளை, மூன்று இடங்களை இதுதான் பொருத்தமானது என்று சொல்லி அவர்கள் விளக்குகிறார்கள். சரி, அடுத்து நாங்க வருவோம் அல் கசஸ். அல் கசஸ் என்றால் வரலாறுகள், இது முக்கியமான ஒரு தலைப்பு. அல் கசஸ் என்றால் அதாவது வரலாறுகள், அல் கசஸ் என்றால் அடிச்சோடுகளை தேடி அவற்றை பின்தொடர்ந்து செல்வதற்கு கூறப்படும். அல் கசஸ் என்ற வார்த்தை ரஞ்சா அவ்வாறு குறால அந்த அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும். கசஸ் என்றால் அடிச்சோடுகளை தேடி அவற்றை பின்தொடர்ந்து செல்வதற்கு. அது நீங்க மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலும் என்ன செய்வாங்க, அப்படி அந்த அந்த வார்த்தை வரும், அந்த அடிச்சுவோட பின்தொடர்ந்து செல்வதற்கு இந்த கசசான்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தொடர் நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் உள்ளடக்கிய வரலாறுக்கு நமது வழக்கத்தில் அல் கசஸ் என்று சொல்லப்படும். தொடர் நிகழ்வுகள், சம்பவங்கள், வரலாறுகள் உள்ளடக்கிய அந்த வரலாறுகளுக்கு கசஸ் என்று சொல்லப்படும். குர்ஆனுடைய வரலாறுகள் அனைத்திலும், அந்த அனைத்தும் உண்மையானவைகள். குர்ஆன் கூறக்கூடிய வரலாறுகள் அனைத்தும் உண்மையானவைகள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் எப்படி கேட்கிறான், ஒமன் அஸ்தகு மின் அல்லாஹி ஹதீஸா, அல்லாஹுவை விட உண்மை சொல்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான், 4:87. அப்ப குர்ஆனுடைய வரலாறுகள் அனைத்தும் அடுத்து மிக அழகானவைகள். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் அழகானவை. அல்லாஹ் சொல்றான், நஹ்னு நக்ஸு அலைக அஹ்ஸன அல் கஸஸ் பிமா ஔஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், நபியே வஹயின் மூலம் நாம் உமக்கு அறிவிக்கும் இந்த குர்ஆனின் மூலம் என்ன சரித்திரங்களின் மிக்க அழகானதைத்தான், அழகானது ஒன்றை நாம் உமக்கு விவரிக்கிறோம். சூரத்து யூசுஃபுடைய ஆரம்பத்தில் வரும். இப்ப குர்ஆனுடைய வரலாறுகளின் வாசக அமைப்பு மிக உயர்ந்த இலக்கிய நயமுடையதாக, அதே போன்று அதன் கருத்துக்கள் மிகவும் ஆழ்ந்த தாக்கம் உடையதாக இருப்பதால் குர்ஆன் கூறுகின்ற வரலாறு மிக அழகிய வரலாறு என்று கூறுகிறோம். குர்ஆனுடைய வரலாறுகள் அனைத்திலும், வரலாறுகள் அனைத்தும் மிக நற்பயன்களை தரக்கூடியது. அதை எப்படி சொல்றாங்க, லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரதுல் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு நபிமார்களாகிய இவர்களுடைய சரித்திரங்களில் நல்லது ஒரு படிப்பினை நிச்சயமாக இருக்கிறது. 12:111 பார்க்கலாம். இப்ப உள்ளங்களை பண்படுத்தும் அறிவுரைகளும், அதே மாதிரி அமல்களையும் குணங்களையும் சீர் செய்கின்ற உபதேசங்களும் அல் குர்ஆனின் வரலாறுகளில் நிறைந்து இருக்கின்றன. குர்ஆன் கூறப்பட்டுள்ள, குர்ஆன்ல சொல்லப்படும் வரலாறுகள் மூன்று வகை. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு எத்தனை வகை, மூன்று வகை. நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களை பற்றிய வரலாறாக இருக்கும், மேலும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த மூமின்களுடன் மற்றும் காஃபிர்களுடன் இறை தூதர்களுக்கு என்ன நடந்தது என்பதை எடுத்து கூறுகின்ற வரலாறாக இருக்கும். இது முதல் வகை, நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களை பற்றிய வரலாறுகள், மேலும் அவர்களின் அந்த காலத்தில் வாழ்ந்த மூமின்களுடன்
அந்த மூமிகளோடு அதே மாதிரி காஃபிர்களோடு இறை தூதர்களுக்கு என்ன நடந்தது என்பதை எடுத்து கூறுகின்ற வரலாறு இது முதலாவது. ரெண்டாவது என்ன, சில குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட கூட்டத்தினர் பற்றிய வரலாறாக இருக்கும், அதில் நமக்கு படிப்பினை இருப்பதால் அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் நமக்கு எடுத்து கூறுவாங்க. உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அதே மாதிரி தனது முகடுகள் மீது விழுந்து கிடந்த ஊரை கடந்து சென்றவருடைய வரலாறு, துல்கர்ணனுடைய வரலாறு, காரூனுடைய வரலாறு, குகைவாசிகளின் வரலாறு, யானைப்படையின் வரலாறு, அகழ்வாசிகளின் வரலாறு, இன்னும் இவை போன்ற வரலாறுகள். இது இவங்க யாரு, இவங்க நபிமார்கள் அல்ல, நல்லவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் காரூன் போன்ற பாவிகளுடைய வரலாறும் சொல்லப்படுகிறது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவங்கள், அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சமூகத்தவர்கள் பற்றிய வரலாறாக இருக்கும். உதாரணமா பத்ர் போர், உஹத் போர், அகல் போர், பனு குறைலா போர், பனு நதீர் போர், இன்னும் இவை போன்ற போர்களின் வரலாறுகள். அதே மாதிரி ஜெயித் இப்னு ஹாரிசா அவர்களுடைய சம்பவம், அந்த திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி அபூ லஹப் பற்றிய செய்தி, இன்னும் இது போன்றவைகளை சொல்லலாம். எனவே இவ்வாறு மூன்றாக இதை வகைப்படுத்தலாம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து குர்ஆனின் குர்ஆனில் வரலாறுகள் கூறப்படுவதில் மகத்தான பல நன்மைகளும் தத்துவங்களும் உள்ளன. குர்ஆனுடைய வரலாறுகள் கூறப்படுவதில் மகத்தான பல நன்மைகளும் தத்துவங்களும் உள்ளன. நீங்க எடுத்தீங்கன்னா வரலாறுகளில் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள ஞானத்தையும் தத்துவத்தையும் விவரிப்பது, வரலாறுகளில் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள ஞானத்தையும் தத்துவத்தையும் விவரிப்பது. அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், وَلَكَدْ جَاءَهُمْ مِنَ الْأَنْبَاءِ مَا فِيهِ مُزْدَجَرٌ حِكْمَةٌ بَالِغَةٌ فَمَا تُغْنِي النُّذُرُ. இவர்களுக்கு போதுமான படிப்பினை தரக்கூடிய பல விஷயங்கள் இதற்கு முன்னரும் நிச்சயமாக அவர்களிடம் வந்தே இருக்கின்றன, அவை அவர்களுக்கு முழு ஞானம் அளிக்கக்கூடியவைதான், எனினும் அவற்றை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது இவர்களுக்கு ஒரு பயனும் அளிக்கவில்லை. பல அப்படி சொல்லாது ஹிக்மத்துன் பாலிகா, முழு ஞானமும் அளிக்கக்கூடிய வேண்ட அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க குர்ஆன் 54:4-5. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா பொய்ப்பித்தவர்களை தண்டித்ததின் மூலம் அல்லாஹ்வின் நீதத்தை விவரிப்பது, பொய்ப்பித்தவர்களை தண்டித்ததின் மூலம் அல்லாஹ்வுடைய நீதியை விவரிப்பது. அல்லாஹ் நீதியாளன், அல்லாஹ் கூறுகிறான் வமா வலம்னாகும் வலாக்கின் வலமும் அம்சம், நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எனினும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இது என்ன, அல்லாஹ்வுடைய நீதி, அவங்க அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டது அநியாயமாக அழிக்கப்படலை, நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் இல்லைங்களா. அப்ப எனவே அந்த அதை எடுத்து காட்டுவதற்காக வரலாறுகள் சொல்லப்படும். இவர்கள் எவருக்கும் நாம் தீங்கிழைக்கவில்லை, எனினும் அவர்கள் தங்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்டனர். உங்கள் இறைவனின் வேதனை வந்த சமயத்தில் அல்லாஹுவை தவிர்த்து அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்த தெய்வங்களில் ஒன்றுமே அவர்களுக்கு ஒரு பயனும் அளிக்கவில்லை, மேலும் நஷ்டத்தை அவை அவர்களுக்கு அதிகப்படுத்தின. 11:101. அடுத்து மூன்றாவது பாருங்க, மோமின்களுக்கு அல்லாஹ் நட்கூலி வழங்கியதை கூறுவதின் வாயிலாக அல்லாஹ்வின் பேரருளை விவரிப்பது. வரலாறுகள் இதுவும் ஒரு நோக்கம், மோமின்களுக்கு அல்லாஹ் நட்கூலி வழங்கியதை கூறுவதின் வாயிலாக அல்லாஹ் பேரருளை விவரிப்பது. அல்லாஹ் சொல்றான் இல்லா ஆல லூத்தின் நஜ்ஜைனாஹும் பிஸஹர், லூத்துடைய குடும்பத்தாரை தவிர மற்றவர்கள் மீது நாம் கல்மாறி பொழிய செய்தோம், விடிய கால நேரத்தில் நாம் அவருடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொண்டோம், இது நமது அருளாகும், இது நமது அருளாகும், இவ்வாறு நன்றி செலுத்துபவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். அப்ப இந்த வரலாறு சொல்ற நோக்கம் என்ன, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வரலாறு சொல்லப்படுவதின் நோக்கம் இது 54:34-35 ஆகிய வசனங்கள். அடுத்த நான்காவது பாருங்க, நபி அவர்களுக்கு அவர்களை பொய்ப்பித்த நிராகரிப்பாளர்களால் ஏற்பட்ட சோதனைகளில் நபி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது. வரலாறுகளை சொல்வதன் மூலமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி சொல்றான், அவர்கள் உண்மை பொய்யாக்கினால் என்ன, அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், இவ்வாறு இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் தூதர்களை பொய்யாக்கினாங்க, இதற்கு முன்னர் இவர்ந்த காஃபிர்களும் நபிமார்களை பொய்யாக்கினார்கள், அவர்களுடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் சுகுபுகளையும் பிரகாசமான அந்த வேதங்களையும் அவர்களும் கொண்டு வந்திருந்தனர், ஆகவே அத்தூதர்களை நிராகரித்து அவர்களை நாம் பிடித்து கொண்டோம், எனது தண்டனை எவ்வாறு ஆயிற்று என்பதை நீங்கள் கவனித்தீரா, அவ்வாறே உண்மை நிராகரிக்கும் இவர்களையும் வேதனையை கொண்டு நாம் பிடித்துக் கொள்வோம். அல்லாஹுத்தால தனது தூதரை ஆறுதல் படுத்துகிறான், என்ன இதற்கு முன்னரும் இப்படி நபிமார்களை பொய்ப்பித்தார்கள், இந்த வரலாறுகள் சொல்லப்படுவதனுடைய நோக்கம், இதெல்லாம் அதனுடைய நோக்கம். அடுத்து ஐந்தாவது பாருங்க, முன் சென்ற மூமின்களுக்கு கிடைத்த வெற்றியை பற்றி கூறும் போது
அது இப்போதைய மூமின்களுக்கு ஈமானிலும் அமலிலும் அது உறுதியை கொடுக்கும், அமலில் அதிகம் முன்னேறுவதற்கு அது ஆர்வம் ஊட்டும். அப்படியா இல்லையா? நாங்க முன் சென்ற மூமின்களுக்கு கிடைத்த வெற்றிகளை அந்த வரலாறுகளை படிக்கும் போது நமக்கு என்ன செய்யும்? ஈமான்ல அது உறுதியை தரும், பலத்தை தரும், நாமும் அது போன்று வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த புத்துணர்ச்சியை தரும். அல்லாஹ் சொல்றான், அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றில் சிக்கி கொண்ட வரலாறை அல்லாஹ் சொல்கிறான், சொல்லிவிட்டுன்னு சொல்றான். நாம் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவருடைய மிக்க தூய்மையா துயர் அவர்களுடைய மிக அந்த தூய்மையான துயரமான சிரமத்திலிருந்தும் அவரை நாம் பாதுகாத்து கொண்டோம். இவ்வாறே சிரமத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளர்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அந்த வரலாறை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது போன்று சிக்க ஒரு நெருக்கடியில மாட்டிக்கொண்ட ஒரு மூமின் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் அவர்களை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். பாருங்க, கொஞ்சம் வரலாறு சொல்லப்படுது நோக்கம் என்ன? இது போன்று உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது, நீங்களும் இவ்வாறு துவா செய்தால் பிரார்த்தித்தால் என்று அல்லாஹ் சொல்றான். இது 21:88. அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் இன்னும் குர்ஆன் சொல்றான், நபியை நிச்சயமாக நாம் உமக்கு முன்னரும் பல தூதர்களை அவர்களுடைய சமுதாய மக்களிடம் அனுப்பி வைத்தோம், அவர்களும் தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் கொண்டு வந்தனர், இன்னும் அவற்றை அவர்கள் நிராகரித்து விட்டனர். ஆகவே அவற்றை நிராகரித்த குற்றவாளிகளை நாம் பழி வாங்கினோம். ஏனென்றால் இவ்வாறு பழி வாங்கி நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமையாக இருக்குது. இவ்வாறு அவர்களிடம் பழி தீர்த்து யாருக்கு உதவி செய்வது? மூமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமை. அப்ப இந்த வரலாறுகள் என்ன செய்யும்? மூமின்களுக்கு ஈமானிய பலத்தை கொடுக்கும், ஈமானிய உறுதியை கொடுக்கும். அடுத்து பாருங்க, தொடர்ந்து நிராகரிப்பில் திளைத்திருக்கின்ற காபிர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது. இந்த வரலாறுகள் சொல்லப்படுவது நோக்கம் என்ன? என்ன, நீங்க எப்படி உங்களோட குஃபுர்ல நீங்க நிலைத்திருந்தால் உங்களுக்கு முன்னர் குஃபுரில் இருந்தவர்களுடைய நிலை என்னவாகியது என்பதை பாருங்க என்ற எச்சரிக்கை. அதாவது சொல்றேன், அவர்கள் பூமியில் சுற்றித் திரிந்து பார்க்கவில்லையா? அவ்வாறாயின் இவர்களுக்கு முன்னர் விஷமம் செய்து கொண்டிருந்தவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். முன்னர் விஷமம் செய்திருந்த அவர்களை அடியோடு அழித்து விட்டான். நிராகரிக்கும் இவர்களுக்கும் இது போன்ற தண்டனைகளே நிகழும். இப்ப வரலாறுகள் சொல்லப்படுது. அடுத்த நோக்கம் என்ன? காபிர்களுக்கு எச்சரிக்கை. குஃபுரில் பயணித்தால் இதுதான் அவரோட முடிவு. 47:10. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன? நன்மைகள். வரலாறுகள் சொல்லப்படுவ நன்மைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை உறுதிப்படுத்துவது. அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்திருக்க முடியாத சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் சரித்திரங்களையும் கூறுவது ஒரு நபியால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி இல்லாமல் அவற்றை கூறுவது முற்றிலும் சாத்தியமற்ற ஒன்று. அவங்க இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நிலைநாட்டுவதும் இது இருக்கிறது. அதை எப்படி சொல்றாங்க குர்ஆன்ல, தில்க மின் அம்பா இல் கைபி நூஹீஹா இலைக் மா குந்த தஅலமுஹா அந்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா ஃபஸ்பிர் இன்னல் ஆகிபத லில் முத்தகீன். நபி, இது உமக்கு மறைவான சரித்திரங்களில் உள்ளதாகும். வஹையின் மூலமாகவே நாம் இதை உமக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, வஹையின் மூலமாகவே நாம் இதை உமக்கு அறிவிக்கிறோம். இதற்கு முன்னர் நீரோ அல்லது உமது மக்களோ இதை அறிந்திருக்கவில்லை. ஆகவே நபியே, நூஹை போல் நீரும் சிரமங்களை சகித்து பொறுத்திருப்பீராக. நிச்சயமாக முடிவான வெற்றி யாருக்கு தான்? இறையச்சமுடையவர்களுக்கு தான். பாருங்க, அந்த வரலாறுகள் சொல்லப்படும் நோக்கம் என்ன? உண்மையில் இவர் இதை தூதர் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த வரலாறுகள் சான்று பகர்கிறது. 11:49. அதே போல அல்லாஹ் சொல்றான், அலம் யாதிக்கும் நபஉல்லதீன மின் கப்லிக்கும் கௌமி நூஹின் வ ஆதின் வ சமூத். உங்களுக்கு முன்னர் சென்று போன நூஹ், அதே போன்ற ஆது சமூத், இன்னும் அவர்களுக்கு பின்னர் வந்தவர்களுடைய சரித்திரம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அவர்களின் விவரங்களை அல்லாஹ் வைத்தவர் மற்ற எவரும் அறிந்து கொள்ள முடியாது. வந்த வரலாறு அல்லாஹ் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடிய வரலாறுகளை அல்லாஹ் தனது தூதருக்கு சொல்கிறான் என்றால் அவர் உண்மையில் இறை தூதர் தான் என்பதற்கும் சான்று போகிறார். அப்படி இப்படி 7 வகையான நன்மைகளை சொல்கிறார்கள். அடுத்து நாங்கள் பார்ப்போம் வரலாறுகள் திரும்ப திரும்ப கூறப்படுவது ஏன் என்றதை நாங்கள் நாளைய பாடத்தில் பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். இப்போது இந்த முதல் பகுதி எனது பாடம் முடிவடைகிறது. அடுத்து